ஐ வெல்கம் ஏ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு இங்கிலீஷ் லிசனிங் எக்ஸசைஸ் ரீடிங் எக்ஸசைஸ் ரைட்டிங் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணணும் அதோட டிஃப்ரெண்ட்டான இங்கிலீஷ் ப்ராக்டிசஸ் டெய்லி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறப்ப இன்டைரெக்டாக இங்கிலீஷுடைய ஸ்ட்ரக்சர் இங்கிலீஷ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் கிராமர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே மனப்படமாயிடும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸசைஸ் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன் இங்கிலீஷில் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோமா நாங்கள் வந்து கொண்டிருக்கவில்லை யார் வந்து கொண்டிருக்கின்றனர் நாங்கள் வந்து கொண்டிருந்தோம் அப்படின்னு இங்கிலீஷில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் யூ ஆர் த வின்னர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டேன் ஓகே நீங்கள் வெற்றியாளரா அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணணும் ஆர் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி வெற்றியாளர் நீங்கள் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் த அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த கொஸ்டின் நான் வெற்றியாளரா ஆம் அப்படின்னு அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி யார் வெற்றியாளர் ஹூ அப்படின்னு அந்த கொஷின் ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுற எக்ஸசைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் ஆர் த வின்னர் இது ஒரு சென்டென்ஸ் ஓகே இந்த சென்டென்ஸை நீங்கள் ஆர் யூஸ் பண்ணி ஒரு கொஷின் ஃப்ரேம் பண்ணணும் மாதிரி த யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அசர்டிவ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் ஆம் யூஸ் பண்ணி ஒரு கொஷின் ஹூ யூஸ் பண்ணி ஒரு கொஷின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஆர் யூ த வின்னர் நீங்கள் வெற்றியாளரா ஆர் யூ த வின்னர் இஸ் யூ நீங்கள் தான் வெற்றியாளர் த வின்னர் இஸ் யூ ஆமை த வின்னர் நான் வெற்றியாளரா ஆமை த வின்னர் ஹூ இஸ் வின்னர் யார் வெற்றியாளர் இதில் இந்த ஹூ இஸ் வின்னர் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் டபிள்யூஹெச் டைப் கொஸ்டின் அதே மாதிரி ஆமில் ஆரம்பிக்கிற கொஷினும் ஆரில் ஆரம்பிக்கிற கொஷினும் வேர்பல் கொஸ்டின் இந்த வேர்பல் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் எப்போவுமே எஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும் இல்லைனா நோ அப்படின்னு ஆரம்பிக்கணும் அகைன் மறுபடியும் வேற டைப் ஆஃப் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க என் கம்ப்யூட்டர் ஹேஸ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு வாசிக்கணும் ஃபியூச்சர் வேறு ஃபீச்சர் வேறு டியூஆர்இ வந்து ஃபியூச்சர் ஃபீச்சர் சிறப்பம்சங்கள் என் கம்ப்யூட்டர் ஹேஸ் ஸோ மெனி ஃபீச்சர்ஸ் விச் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எது நிறைய சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது டஸ் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஒரு கணினி சிறப்பம்சங்களை கொண்டிருக்கிறதா டஸ் நாட் இந்த சென்டென்ஸில் வரணும் ஓகே இந்த டஸ் நாட் அப்படிங்கிற அந்த டூ வேர்ட்ஸும் சென்டென்ஸில் வரணும் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அதே மாதிரி ப்ளூரலாக மாற்றுங்க பன்மையாக மாற்றணும் அந்த வாக்கியத்தை வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்

ஒரு கம்ப்யூட்டர் சிறப்பம்சங்களை கொண்டிருக்கவில்லை ஸோ டஸ் நாட் இந்த டஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் சிங்கிளர்க்கு டஸ் யூஸ் பண்ணணும் ப்ளூரலுக்கு டூ யூஸ் பண்ணணும் இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எப்போவுமே இந்த மாதிரி முக்கியமான ரூல்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும் பன்மை அதாவது ப்ளூரலாக மாற்றுறப்ப கம்ப்யூட்டர்ஸ் ஹாவ் சோ மெனி ஃபீச்சர்ஸ் ஓகே கணினிகள் அப்படின்னு வரும் ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹாவ் சிங்குளர் வந்துச்சுன்னா ஹேஸ் லெட் யூஸ் பண்ணி மாடல் சென்டென்சஸ் ஆர் வேர் டூ டஸ் அதே மாதிரி சுச்சுவேஷனல் பேஸ்டு இங்கிலீஷ் சென்டென்சஸ் பேங்கில் எப்படி பேசுகிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனால் எப்படி பேசுகிறது சில்ட்ரன் ஃப்ரெண்ட்ஸில் எப்படி பேசுறது இந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வி மஸ் சேவ் நேச்சர் நாம் இயற்கையை காப்பாற்ற வேண்டும் இட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் ஓகே இயற்கையை காப்பது மிகவும் முக்கியம் அப்படின்னு இருக்கணும் அந்த மீனிங் அந்த சென்டென்ஸுடைய மீனிங் இட் அப்படின்னு தான் அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும் அதே மாதிரி நேச்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு இயற்கை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் ட்ரை பண்ணுங்கள் கிராமர் ஸ்ட்ரக்சர் கிராமர் ரூல்ஸ் இதெல்லாம் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள் தெரியலைனாலும் பரவாயில்ல தப்பு இருந்தாலும் பரவாயில்ல சேவிங் ஓகே இயற்கையை காப்பாற்றுதல் வேண்டும் அப்படி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் இது ஜெரனில் வர்ற சென்டென்ஸ் அதே மாதிரி ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் சுவராக உங்களால் முடியும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வி மஸ்ட் சேவ் நேச்சர் நாம் இயற்கையை கண்டிப்பாக அந்த மஸ்ட் வந்துச்சுனாலே கண்டிப்பாக அப்படின்னு அர்த்தம் கட்டாயமாக இட்டில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ் பாருங்கள் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் நேச்சர் இயற்கையை காப்பது மிகவும் முக்கியம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் நேச்சர் அதே மாதிரி நேச்சர் அப்படிங்கிற வார்த்தையில் ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் நேச்சர் ஷுட் பி சேவ் இயற்கை காப்பாற்றப்பட வேண்டும் கண்டிப்பாக காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற வர்றப்ப பீ யூஸ் பண்ணணும் ஷுட் பி யூ ஷுட் பி கிவன் யூ சுட் டேக் யூ ஷுட் கோ இந்த மாதிரி ஷுட் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நீ செய்யணும் அப்படின்னு அர்த்தம் தென் சேவிங் இது ஜெரன் ஃபார்ம் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல் சேவிங் நேச்சர் இஸ் மஸ்ட் இயற்கையை காப்பாற்றுதல் கட்டாயம் வேண்டும் ஷுட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் வி ஷுட் சேவ் நேச்சர் மஸ்ட் ஷுட் சிம்லர் தான் மீனிங்கில் சிம்லர் தான் கண்டிப்பாக கட்டாயமாக அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும் வி ஷுட் சேவ் நேச்சர் எவ்ரி ஒன் அப்படின்னா ஒவ்வொருவரும் எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட் ஒவ்வொருவரும் ப்ரெசன்ட் ஆகிட்டாங்க அதாவது வந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் வருகை புரிந்து விட்டனர் நன் அப்படின்னா யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம் எவ்ரி ஒன் அப்படின்னா ஒவ்வொருவரும் எல்லோரும் அப்படின்னு அர்த்தம் நன் அப்படின்னா நோ ஒன் அப்படிங்கிற டூ வேர்ட்ஸோட ஷார்ட் ஃபார்ம் தான் நன் இந்த நன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஆரம்பிக்கணும் இஸ் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நாட் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் எல்லோரும் வரவில்லை அப்படின்ற மீனிங் கொடுக்கணும் வீடியோ பாஸ் மினிட் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட் எல்லாருமே வருகை புரிந்துவிட்டனர் எல்லாருமே இருக்காங்க நன் நன் இஸ் ஆப்சண்ட் ஒருவரும் வராமல் இல்லை நன் இஸ் ஆப்சன்ட் ஓகே நன் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருமே வரலை அப்படின்னு அர்த்தம் நன் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னா நன் இஸ் ஆப்சண்ட் அப்படின்னா ஒருவரும் வராமல் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஸோ எவ்ரி ஒன் இஸ் ப்ரெசன்ட் இஸ் எவ்ரி ஒன் ப்ரெசன்ட் எல்லோரும் வந்து விட்டனரா கேள்வி இஸ் எவ்ரி ஒன் ப்ரசன்ட் எவ்ரி ஒன் இஸ் நாட் ப்ரெசன்ட் ஒவ்வொருவரும் வரவில்லை எல்லோரும் வரவில்லை நாட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அதே மாதிரி எவ்ரி ஒன் இஸ் ஆப்சன்ட் எல்லோரும் வரவில்லை ஸோ எவ்ரி ஒன் இஸ் நாட் ப்ரெசென்ட்டும் எவ்ரி ஒன் இஸ் ஆப்சண்ட்டும் ரெண்டுமே மீனிங் ஒன்று தான் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும் கேன் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஒரு கொஸ்டின் உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா டூ யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா டோன்ட் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் நீங்கள் ஆங்கிலம் பேச மாட்டீர்களா ரிமூவ் கேன் இந்த கேன் ரிமூவ் பண்ணால் கொடுத்துருக்கிற சென்டென்ஸில் இந்த கேன் ரிமூவ் பண்ணால் என்ன சென்டென்ஸ் வரும் நீங்கள் ஆங்கிலம் பேசுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் உங்களால் ஆங்கிலம் பேச முடியுமா கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கேன் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் கேன்னா முடியுமா முடியும் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும் டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் நீங்கள் ஆங்கிலம் பேசுவீர்களா வேறு வேர்ப் அப்ளை பண்ணி பாருங்கள் டு யூ ஈட் டு யூ கோ நீங்கள் போவீங்களா Don't யூ ஸ்பீக் இங்கிலீஷ் நீங்கள் ஆங்கிலம் பேச மாட்டீர்களா you யூ ஸ்பீக் இங்கிலீஷ் ரிமூவ் கேன் கேனை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஸ்பீக் இங்கிலீஷ் நீங்கள் ஆங்கிலம் பேசுங்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ பேசுங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு அர்த்தம் யூ ஸ்பீக் இங்கிலீஷ் வி ரஷ் டு கேட்ச் த ட்ரெயின் நாங்கள் ரயிலை பிடிக்க விரைந்தோம் இந்த வாக்கியத்தை ரஷ் அப்படிங்கிற வார்த்தையைக்கு பதிலை வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி மீனிங் மாறாமல் வேறு வேறு சென்டென்சஸில் நீங்கள் சொல்லணும் ரஷ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு வேறு வார்த்தைகள் அப்ளை பண்ணி மீனிங் மாறக்கூடாது வி ரஷ் டு கேட்ச் த ட்ரெயின் ஸோ இந்த சென்டென்ஸ் மாதிரியே நிறையா சென்டென்சஸ் நீங்கள் சொல்லணும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஸோ ஒரு டைப் ஆஃப் வாக்கியத்தை வேறு வேறு வகைகளில் எழுதலாம் மீனிங் மாறாமல் வி ஹரீடு ரஷ்ஷுக்கு மேலே ஹரீடு விரைந்தோம் வி ஹரிட் டு கேட்ச் த ட்ரெயின் வி ரேன் டு கேட்ச் த ட்ரெயின் நாங்கள் ட்ரெயினை பிடிக்க ஓடினோம் வி ரேன் டு கேட்ச் த ட்ரெயின் வி ஹேஸ் ஹேஸன் அப்படின்னா அவசரம் நாங்கள் அவசர அவசரமாக நாங்கள் ஓடணும் வி ஹேசன் டு கேட்ச் த ட்ரெயின் லுக் அட் திஸ் சென்டென்ஸ் கெட்டிங் திஸ் ஃப்ரம் ஃபுட் உணவிலிருந்து பெறுகிறோம் கெட்டிங் திஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் அவர் பாடி கன்சியூம்ஸ் கன்சியூம்ஸ் அப்படின்னா யூஸ் பண்ணுறது எடுத்துக்கிறது அண்ட் அவர் பாடி நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கிறது அண்ட் அவர் பாடி கன்சியூம்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் மீன்ஸ் இந்த இடத்துல செயல்படுதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ கெட்டிங் திஸ் ஃப்ரம் ஃபுட் அண்ட் அவர் பாடி கன்சூம்ஸ் ஃபார் ஆப்ரேஷன் இந்த மூணு ஆப்ஷன்ஸில் ஸ்நாக்ஸ் எனர்ஜி ஹெல்த் இந்த மூணு விஷயங்களில் எதை பற்றி இந்த சென்டென்ஸ் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் எனர்ஜி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஓகே சக்தி அதாவது ஃபுட்டில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கிது உணவுலேருந்து நம்மளுடைய பாடிக்கு கிடைக்கிது அது கிடைக்கிறதுனால நம்மளால் செயல்பட முடியுது நான் லுக் அட் திஸ் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க பிரேக்கிங் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் இட் இஸ் கெட்டிங் ஓல்டு

கட்டுமானத்தை இடிக்கிறது பில்டிங் அப்படின்னா கட்டுறது கிரியேட்டிங்னா உருவாக்குறது என் நோட் தட் டெல்ஸ் த அரைவல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டூ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் புக்ஸா அட்டண்டன்ஸாக சர்க்குலராக இந்த மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை மறுபடியும் ரீட் பண்ணி பாருங்கள் ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஒரு நோட் மாணவர்களின் வருகையே சொல்லுது அதுக்கு பேர் வந்து அட்டண்டன்ஸ் ஓகே ஸோ புக்ஸ் அப்படிங்கிறதும் சர்க்குலர் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் புக்ஸ் அப்படின்னா புத்தகங்கள் சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை எ பேப்பர் கண்டைன்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் சர்க்குலேட்டட் ஃபார் ஆல் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒரு பேப்பரில் ஒரு இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணி இல்லை எழுதி அதை சர்க்குலேட் பண்ணுறாங்க சர்க்குலேட் அப்படின்னா என்னது எல்லா இடங்களுக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறது ஸோ சுற்றறிக்கை சர்க்குலர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஸோ இந்த நோட்டீஸ் போஸ்டர் இது எல்லாத்தையும் எல்லா அடங்களுக்கும் சொல்ல மாட்டாங்க பண்ணமாட்டாங்க. பண்ண மாட்டாங்க என் பேப்பர் do's த டூஸ் அண்ட் a ஆஃப் machine and மெஷின் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு டு யூஸ் is வாட் இஸ் தட் பேப்பர் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் ஆகும் பொருமையா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஏன்னா கொடுத்துருக்கிற வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் கொடுக்கல என் பேப்பர் கண்டைன்ஸ் த டூஸ் அண்ட் டோன்ஸ் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை ஓகே அந்த பேப்பரில் கொடுத்துருக்காங்க ஆஃப் அ பர்டிகுலர் மெஷின் அண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு டு யூஸ் இட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனோட அதில் இருக்குது அப்போ அந்த பேப்பர் என்னது ஆப்ரேட்டிங் மேனுவல் ஸோ மெஷின் கிடையாது ப்ரைஸ் லிஸ்ட் ஆஃப் மெஷின் கிடையாது விலைப்பட்டியல் கிடையாது ஆப்ரேட்டிங் மேனுவல் அனதர் sentence, இட் is எ மிஷின் விச் சிம்ப்ளிஃபைஸ் ஆல் லைக் கால்குலேஷன் டாக்குமெண்டேஷன் presentation அண்ட் சோ so on. ஸோ எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வாசிக்கிறப்பவே அப்போ தான் புரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டென்ஸை இப்படி வாசித்தோன்னு வச்சுக்கோங்க புரியவே புரியாது அதாவது இட் is எ மிஷின் விச் simplifies ஆல் லைக் கால்குலேஷன் டாக்குமெண்டேஷன் ப்ரசென்டேஷன் அண்ட் சோ ஆன் இந்த மாதிரி ரீட் பண்ணோம்னா don't understand. அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி கேட்குறவங்களுக்கும் ஒன்றும் புரியாது எப்படி வாசிக்கணும் அப்படின்னா எந்த இடத்துல பாஸ் பண்ணணும் எந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிறுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அது ரீட் பண்ண பண்ண தான் அந்த ஸ்கில் வரும் இந்த சென்டென்ஸில் பார்த்த உடனே அந்த விச் அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன் அப்போ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும் இட் ஈஸ் எ மெஷின் விச் சிம்பிளிஃபைஸ் ஆல் லைக் கால்குலேஷன் டாக்குமெண்டேஷன் ப்ரெசன்டேஷன் அண்ட் சோ ஆன் இந்த மாதிரி நிறுத்தி பொறுமையாக ரீட் பண்ணணும் அப்போ தான் என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் ஸோ மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்குனு அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் ஆகும் ஒரு மிஷின் எல்லாத்தையுமே சுருக்கமாக தருது அதிலேயே டாக்குமெண்டேஷன் பண்ணிக்கலாம் கால்குலேட் பண்ணிக்கலாம் ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மிஷின் இஸ் அ கம்ப்யூட்டர் கால்குலேட்டர் கிடையாது ஜென்ரேட்டர் கிடையாது இட் இஸ் அ ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் பார் அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்கலி சப்ளைஸ் பார் வென் தி எலக்ட்ரிக் சப்ளை ஃபெயில்ஸ் மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சென்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும் இட் இஸ் எ ஸ்டோரேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அதாவது மின் சக்தியை சேமித்து வைக்கும் ஒரு இடம் அண்ட் இட் ஆட்டோமேட்டிக்கலி சப்ளைஸ் பவர் வென் தி எலக்ட்ரிக் சப்ளை ஃபெயில்ஸ் எலக்ட்ரிக் சப்ளை ஃபெயிலான உடனே அதாவது நின்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக பவர் சப்ளை பண்ணுது தட் இஸ் எலக்ட்ரிக் பேட்ரி ஜென்ரேட்டர் கிடையாது ட்ரான்ஸ்ஃபார்மர் கிடையாது அஸ்யூமிங் அண்ட் டெல்லிங் தி ஃப்யூச்சர் ஹேப்பனிங்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ப்ரெடிக்ஷனாக இமேஜினேஷனாக சொல்யூஷனாக வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஆன்சர் ஃபியூஷைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் அஸ்யூம் அப்படின்னா ஒரு விஷயம் எப்படி தான் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது அஸ்யூமிங் அண்ட் டெல்லிங் த ஃப்யூச்சர் ஹேப்பனிங்ஸ் எதிர்காலத்தில் நடக்கிறத சொல்கிறது அசியூம் பண்ணி சொல்கிறது தட் இஸ் கால்ட்

தட் இஸ் கால்ட் சிப்ளிஃபைட் ரெடியூசிங் த லென்த் ஆஃப் எனி திங் ஃபார் ஹேண்டி அப்பியரன்ஸ் மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கட்டுப்பிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் ரெடியூஸ் அப்படின்னா குறைக்கிறது ரெடியூசிங் தி லென்த் அளவை குறைக்கிறது நீளத்தை குறைக்கிறது ஆஃப் எனி திங் ஃபார் ஹேண்டி அப்பியரன்ஸ் கைக்கு அடக்கமாக அளவை குறைத்தல் தட் இஸ் கால்டு ஷார்டனிங் சிம்ப்ளிஃபை அப்படின்னா சுருக்கம் ரிடக்ஷன் அப்படின்னா குறைவாக சிமிலர் மீனிங் இருந்தாலும் ஷார்டனிங் அப்படிங்கிறது கரெக்டான வேர்ட் டேக்கிங் தி எக்ஸஸ் அண்ட் ஆட் தம் டு தி ஷார்டேஜ் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மூணு ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத பாருங்கள் ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் டேக்கிங் தி எக்ஸஸ் எக்ஸஸ் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக இருத்தல் அதிலிருந்து எடுக்கிறது டேக்கிங் தி எக்ஸஸ் அண்ட் ஆட் தம் டு தி ஷார்டேஜ் ஷார்ட்டேஜ் அப்படின்னா குறைவாக இருத்தல் அந்த குறைவாக இருத்தலுடன் சேர்க்கறது தட் இஸ் கால்டு ஷேரிங் இன்க்ரீஸிங் அப்படின்னா அதிகப்படுத்துதல் ரெடியூசிங் அப்படின்னா குறைத்தல் லாஸ்ட் ஒன் மேக் ஒன்ஸ் அப்பியரன்ஸ் டு மேக் அதர்ஸ் ஒண்டர் ரெகக்னைஸ் பியூட்டிஃபை டேரக்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் இருக்க அப்படிங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒருத்தருடைய அப்பியரன்ஸை மாற்றுறது தட் இஸ் பியூட்டிஃபை அழகுபடுத்துதல் ரெகக்னைஸ் அப்படின்னா குறிப்பிட்டு அறிதல் டேரக்ட் அப்படின்னா நேரடியாக ஸோ பியூட்டிஃபை இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்